நற்றினை நேயர்களுக்கு வணக்கம். சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இப்போ செய்ய போகிறது கொடை மிளகாய் தயிர் பச்சடி. செய்ய தேவையான பொருட்கள்: கொடை மிளகாய் 1 கப், தயிர் 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், வெங்காயம் 1/2 கப், தக்காளி 1/2 கப், முந்திரி 4, பச்சை மிளகாய் 3, கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: முதல்ல தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், முந்திரி மூணையும் போட்டு ஒரு கோஸ் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருவோம். அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு பொடியாக கட் பண்ணி அது வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் இந்த கொடை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போகும். வதக்கிட்டு அது வந்து எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும். தயிரில் அந்த தேங்காய் துருவல், முந்திரி பேஸ்ட்டுக்குள்ளே அதை கலந்து விட்டுடலாம். ஆறினதும் இந்த கொடை மிளகாய், வெங்காயம், தக்காளி வதக்கிற்குள்ளே அதையும் கலந்து விட்டுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துடணும். கலந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு அதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி தழியை கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு அதை எடுத்து தாளித்து இந்த இதில் தயிர் பச்சடியில் கொட்டிட்டோன்னா சூப்பர்பான கொடை மிளகாய் தயிர் பச்சடி தயார். இந்த கொடை காலத்துக்கு ஏற்ற நல்ல உணவு கொடை மிளகாய், ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான உணவு. ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை. மீண்டும் சந்திப்போம்.